பிரியமானவர்களே, இயேசுவின் தூய திருநாமத்திலே உங்களை மீண்டும் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த மூன்று காணொளிகளிலே நாம் என்ன கேட்டிருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நாம் எப்படி கர்த்தரை பலனாய் ஏற்க வேண்டும், எப்படி அவருக்கு அன்பு கூற வேண்டும் என்றெல்லாம் நாம் தியானித்திருக்கிறோம் அல்லவா? ஆக தயவு செய்து மறுபடியும் மறுபடியும் சரியாய் முறையாய் தியானித்து அந்த கருத்துக்களை உள்ளத்தில் ஏற்று பதித்து சோத்திரம் தீமை இல்லாமல் பெருமை இல்லாமல் வாழ பழகுங்கள். தீமை இல்லாத ஒரு குடும்பம் சொர்க்கமான குடும்பம். பாருங்க, கணவங்கிட்ட தீமை இல்லை, மனைவிகிட்ட தீமை இல்லை, பிள்ளைகிட்ட தீமை இல்லை, யார்கிட்ட பெருமை இல்லை, நான் தான் என்று அகந்த இல்லை என்றால் அதுதான் சொர்க்கம். அதுதான் குடும்பத்தில் சொர்க்கமான குடும்பம். சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பூலோகத்திலேயே பொறுமையை வெறுத்து வாழ்வோம் என்று சொன்னார். பொறுமை போனால் ஒருமையும் போகும், பொறுமையை வெறுமை போனால் இயேசு வாசம் பண்ணுவார். ஆகவே இயேசு கிறிஸ்து சரியான முறையில் உள்ளத்துல வாசம் பண்ண வேண்டும் என்றால் நம்ம பெருமையற்று இருக்க வேண்டும் சார். இப்பொழுது அதே 18:21 வசனத்திலே தாவீது என்ன சொல்றார் பாருங்கள், கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கின்றும் மெய்யாகவே எனக்கு உடலெல்லாம் புல்லரிக்கிறது. எவ்வளவு ஆணித்தரமாய் தேவன் கேட்கும்படியாய் தேவன் சமூகத்திலே இந்த பாடலை பாடுகிறான், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை, கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்ததினால் என்னால் என்ன செய்ய முடியும்? தேவனுக்கு துரோகம் பண்ணினதை இல்லை. ஆக தேவனுக்கு நான் துரோகம் பண்ணாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வழியை கை கொண்டோமானால் நாம் யாருக்கு துரோகம் பண்ணாட்டோம்? கர்த்தருக்கு துரோகம் பண்ணாட்டோம். சார், தாவீது இப்படி பாடியிருக்கிறாரே, தேவனுக்கு துரோகம் பண்ணினேன் என்றால் தேவன் கெட்டு விடுவாரா, அழிந்து விடுவாரா? நோ, நான் தேவனுக்கு துரோகம் இல்லை, எனக்கும் என் சந்ததிக்கும் தான் கேடுவர். புரிந்து கொள்ளுவோம். சோத்திரம் நாம் இப்ப தாவீது சொன்னது கவனிகள், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை என்றால் தாவீது தேவனுக்கு நன்மை செய்யவில்லை, தனக்கும் தன் குடும்பத்திற்கும் தன் சந்ததிக்கும் தாவீது நன்மை செய்திருக்கிறார். எப்படி நன்மை செய்திருக்கிறார்? தேவனுக்கு துரோகம் பண்ணினால் தனக்கு தான் அந்த துரோகத்தின் விளைவு வரும். நான் தேவனுக்கு ஒரு துரோகத்தை செய்வேனால் அதனுடைய சோத்திரம் பிரதிபலன் எனக்குத்தான் வரும், தேவனை அது பாதிக்காது. யோசித்துக் கொள்ளுங்கள். அப்ப தாவீது தனக்கு நன்மை செய்ய விரும்புகிறான், ஆக என்னவன் செய்யவில்லை? தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை. தேவனுக்கு துரோகம் பண்ணதற்கு என்ன செய்தார் தாவீது? கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன். அப்ப உலகத்திலே பாருங்கள், சோத்திரம், நம்முடைய சுய வழி, கர்த்தருடைய வழி, இரண்டு அருமையான மேன்மையான வழிகள். ஒன்று சுயமான வழி, இன்னொன்று கர்த்தருடைய வழி. சோத்திரம், கர்த்தருடைய வழியின் மேன்மை என்ன? சுய வழியின் மேன்மை என்ன? கர்த்தருடைய வழியை நாம் கை கொள்ளுகிற போது நம்மால் என்ன செய்ய முடியாது? தேவனுக்கு துரோகம் பண்ண முடியாது. நம்முடைய சொந்த வழியை கை கொள்ளும் போதெல்லாம் நாம் தேவனுக்கு துரோகம் செய்து விடுகிறோம். சோத்திரம். இப்போ நான் சொன்னதை திரும்பி உங்களுக்கு நினைவூட்ட சொல்லுகின்றேன். காயினும் ஆவேலும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். காயின் தேவனுக்கு என்ன செய்ய துரோகம் செய்தான்? ஏன்? அவன் தன்னுடைய வழியை கை கொண்டான். சோத்திரம். அப்ப ஆவேல் என்ன செய்தான்? கர்த்தருடைய வழி எப்படி உண்மையாய் உத்தமாய் விருப்பமாக வாழ்ந்தால் தேவன் அங்கீகரிக்க விதமாக ஆசீர்வதிக்கிற விதமாக எப்படி நான் காணிக்க செலுத்த வேண்டும் என்பதை சோத்திரம் ஆபேல் கற்றான், அதை கை கொண்டான். அப்போ சோதம் ஆபேல் கற்றிருப்பான், காயின் கற்று கற்றிருக்க மாட்டேனா? இருவரும் அண்ணன் தானே. அப்ப ஆபேலுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்களோ, ஒருவேளை ஆவதாம் ஏவாள் கற்றுக் கொடுத்துக்கலாம். ஆதாம் ஏவாள் ஆபேலுக்கு கற்று கொடுத்து விட்டு மகளாய் தாவீதுக்கு காயினுக்கு துரோகம் பண்ணியிருப்பார்கள், செய்யிருக்க மாட்டார்கள்வா? அப்ப தாயும் தகப்படும் பிள்ளைகள் இருவருக்கும் ஒரே மாதிரி தான் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆனால் சோத்ரம் இங்கே தாவீது சொல்றார், தேவனை கர்த்தருடைய கை கொண்டேன்றார். அதே போல ஆபேல் அங்கே கர்த்தருடைய வழியை கை கொண்டிருக்கிறார். அப்ப காயின் செஞ்சான், சொந்த வழியை கை கொண்டான், கர்த்தருடைய கை கை கொள்ள. இந்த உலகத்தில் எப்போதும் தீய வழி என்ற ஒன்று வழி இருக்கிறது, அதன் சுயத்தின் வழி, நான் தான் என்ற அகந்தை பெருமையின் வழி. சோத்ரம்.
அந்த வழியை கை கொண்டாள், நான் என் சுய வழியை கை கொண்டாள், சொந்த வழியை கை கொண்டாள். சோதம் அதுதான் நான் தேவனுக்கு செய்கிற துரோகம். இப்ப சோதரம் காயும் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, காய் மிகுந்தன் சகனை கொலை செய்தான், அவன் தான் சபிக்கப்பட்டான், காயும் தான் சபிக்கப்பட்டான். யோசித்தீர்களா? அப்போ அந்த தேவனை இடும்பு செய்து பழித்து வெளுத்து தன் சுய வழி என்னாக்கிண்டு காயினை கொலகாரனாக்கியது. மாத்திரமல்ல சோத்திரம், காயின் தேவனால் வெறுக்கப்பட்டான். அப்ப அவன் அவனுக்கு செய்த துரோகம், காயின் தனக்கு செய்த துரோகம். அங்கு கவனித்துக் கொள்ளுங்கள் சோத்திரம், நாம் நமக்கு பிரியமானதை தேர்ந்தெடுத்து வாழுகிற போது நாம் நமக்குத்தான் துரோகம் செய்து கொள்கிறோம். அதை முறையை புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. அதைத்தான் தாவீது சரியாக யோசித்திருக்கிறான். ஆக நான் என்ன செய்ய வேண்டும்? என் வாழ்க்கையில, என் பேச்சில, வார்த்தை நினைவுகளில் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பினான், யோசித்தான். அவனுக்கு ஒரு வழி புலப்பட்டது. அப்பா, நான் கர்த்தருக்கு துரோகம் பண்ணாமல் வாழ வேண்டுமானால் நான் ஒன்றை செய்ய வேண்டும், கர்த்தருடைய வழியை நான் கை கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய வழியை தாவீது கை கொண்டதினால்தான் சவுல் எவ்வளவாய் தாவீதை விரட்டி புரட்டி 13 வருஷம் துரத்தி சாத்திரம் உயிரை வாங்கினது. எவ்வளவு பிரயாசப்பட்டான் சவுல் தாவீதை கொள்வதற்கு. கொஞ்சம் நேரம் கிடைத்திருந்தால் தாவீதும் என்ன செய்திருக்க முடியும்? சவுளை ஈஸியாக கொண்டிருக்க முடியும். கோலியாத்தை கொன்றவனால் சவுளை கொண்டிருக்க முடியாதா? ஈஸியா முடியும். ஆனால் அப்படி செய்வேனானால் என்னை பகைக்கிற வெறுக்கிற தாவீதை சதுரம் சவுளை நானும் பகைத்து வெறுப்பேனானால் நான் என்ன செய்கிறேன்? என் தேவனுக்கு துரோகம் செய்கிறேன். ஆகவே நான் என் தேவனுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வழியை கை கொள்ள வேண்டும். சோத்திரம். அப்ப தேவனுடைய வழி என்ன? தீமைக்கு நன்மை செய், தீமை செய்யறதுக்கு நன்மை செய், அதான் தேவனுடைய வழி. சோத்திரம். சொந்த வழி என்ன? தீமைக்கு தீமை செய். இன்னைக்கு உலகத்திலேயும் உலக மனுஷர்கள் தீமைக்கு தீமை செய்கிறார்கள். வேதத்தை படிக்கிறவர்கள், கற்கிறவர்கள், கற்றுக்கொள்ளவர்கள் கூட இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? சோத்திரம். அவன் அப்படி சொல்ல, அந்த ஒளிக்கு அப்படி சொல்ல, இப்படி சொல்ல, நான் ஏன் ஜெயக்கூடா? சோ ஏயா அந்த வாயா ஒளி கட்டலாம், அந்த ஒளிக்கு நாயா வந்தோம், ஏயா நீ வரக்கூடாது, அவன் என்கிட்ட வரல, என்ன மதிக்கல, என்ன நினைச்சுக்கல, நான் என்ன அவனோட விட்டவனா? இப்படித்தானே இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யோசிங்கள் தயவு செய்து. அப்ப எல்லோரும் எந்த வழியை கை கொள்கிறோம்? சொந்த வழியை, சுயமான வழி, நான் தான் என்கிற அகந்தையின் வழியை தான் கை கொண்டு இருக்கிறோம். ஆகவே அகந்தையை கை கொண்டு நமக்கு நாமே துரோகம் செய்து கொள்ளுகிறோம். ஆகவேதான் இங்க தாவீது அவ்வளவு அழகாய் தெளிவாய் உறுதியாக உண்மை உத்தமாய் வாஞ்சோடு கேள்வி இருக்கிறார், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணிடவில்லை. ஆகவே தாவீது தேவன் இன்னுடைய நம்முடைய தேவனாக இருக்கிறார் அல்லவா? அப்ப தாவீது தேவனுக்கு துரோகம் பண்ணவில்லை அல்லவா? ஆக நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை அறிந்து கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு இந்த நாளிலே ஒரு சரியாய் முறையாய் ஒரு திட்டமிடுவோமா? நான் கர்த்தருடைய வழியை கை கொண்டு வாழ்வேன், என் தேவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன் என்று நீங்கள் வாழ்வினால் நீங்கள் பாக்கியமான வாழ்வு வாழ்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன பிரியமானவர்களே, தேவ ஆலோசனையை கேட்டீர்களா? மெய்யாகவே மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது அல்லவா? ஆகவே மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்படி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் தம்மை தங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.